ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர. செல்வத்தை ஒருவருக்கு வாரி வழங்கும் தெய்வம் மகாலட்சுமி. அவளது அருள் இருந்தால்தான் ஒரே நாளில் குபேரன் ஆகிவிடலாம். வில்வமரம், நெல்லி மரம், துளசி, மஞ்சள் செடிகளில் மகாலட்சுமி வாசம் செய்கிறாள். லக்ஷ்மியை வில்வத்தால் அர்ச்சனை செய்து பூஜிக்கலாம். லக்ஷ்மிக்கு முன் தோன்றியவர்கள் மூத்த தேவி, லக்ஷ்மிக்கு பிறகு பிறந்தவள் வாரிணி. அவள் மது போன்ற மயக்கம் தரும் வஸ்துக்களுக்கு தேவதை. லக்ஷ்மியின் திருக்குமாரர்கள் கர்த்தமர், சிக்லீதர். ஸ்ரீ மகாலட்சுமிக்கு இரண்டு ரூபங்கள் உண்டு. ஒன்று ஸ்ரீதேவி என்ற லக்ஷ்மி, மற்றொன்று பூதேவி என்ற பூமாதேவி வடிவம். லக்ஷ்மி தேவி வைகுண்டத்தில் ரமாதேவி, சொர்க்கத்தில் சொர்க்கலக்ஷ்மி, பாதாள உலகில் நாகலக்ஷ்மியாக இருக்கிறாள். அவள் ராஜாக்களிடம் ராஜலக்ஷ்மியாகவும் விளங்குகிறாள். விலங்குகளிடத்தில் சோமலக்ஷ்மியாகவும், புண்ணியவான்களிடம் பிரீத்தலக்ஷ்மியாகவும், வேதாந்திகளிடம் தயாலக்ஷ்மியாகவும் இருக்கின்றாள். வில்வ மரத்தை வலம் வருவது மகாலட்சுமியை வலம் வருவதற்கு சமமாகும். வாமன புராணத்தில் மகாலட்சுமியின் தெருக்கரங்களில் இருந்து வில்வ விருட்சம் தோன்றியது என்று கூறப்பட்டுள்ளது. வில்வ மரமுட்கள் சக்தி வடிவம், கிளைகள் வேதம், வேர்கள் 14 கோடி ருத்ரர்கள் என்று கருதப்படுகிறது. இவ்வளவு சிறப்பு கொண்ட வில்வ மரமே மகாலட்சுமி சுரூபமாக விளங்குகிறது. நெல்லிக்கனி இருக்கும் இல்லத்தில் மகாலட்சுமி நிரந்தரமாக வாசம் செய்கிறாள் என்பது ஐதீகம். துளசி செடியிலும் மகாலட்சுமி எழுந்தருளி வாசம் செய்கிறாள். இதே போல மஞ்சளிலும் இருக்கிறாள். அதனால் துளசி செடியுடன் மஞ்சள் செடியும் சேர்த்து நம் வீட்டில் வளர்ப்பது நல்லது. பூர்ண கும்பம், மஞ்சள், குங்குமம், திருமண் சூரணம், கோலம், சந்தனம், வாழை மாவிலை தோரணம், வெற்றிலை, திருவிளக்கு, யானை, பசு, கண்ணாடி, உள்ளங்கை, தீபம் ஆகிய மங்களப் பொருட்களில் மகாலட்சுமி நித்திய வாசம் புரிகிறாள். மகாவிஷ்ணுவிற்கு பிடித்த துளசி லக்ஷ்மியின் அம்சமாகும். வீட்டில் துளசி மாடம் வைத்து தினமும் அதை சுற்றி வந்து வழிபட்டு வந்தால் எல்லா செல்வங்களும் கிடைக்கும். வாழை, மாவிலை, எலுமிச்சை பழம் ஆகியவைகளிலும் மகாலட்சுமி வாசம் செய்கிறாள். இதனால்தான் சுப காரியங்களில் இவை பயன்படுத்தப்படுகின்றன. தலைமுடியின் முன் வயிற்றில் மகாலட்சுமி வாசம் செய்தால் திருமணமான பெண்கள் முன் வயிற்றில் குங்குமம் இட்டுக் கொள்கிறார்கள். திருமால் கோவில்களில் பகவானுடைய மார்பில் உள்ள லக்ஷ்மிக்கு யோகலக்ஷ்மி என்றும், இருபக்கமும் உள்ள தாயாருக்கு போகலக்ஷ்மி என்றும், தனி சன்னதியில் அருள் புரிபவளுக்கு வீரலக்ஷ்மி என்றும் பெயர். வருத்தத்தால் மகாவிஷ்ணுவை பிரிந்த மகாலட்சுமி விஷ்ணுவை திரும்பவும் சேர்ந்த இடம் ஸ்ரீவாஞ்சியம் என்ற தலம். நன்னிலத்திற்கு அருகில் உள்ளது. ஸ்ரீ என்றும் திரு என்றும் அழைக்கப்படும் மகாலட்சுமியை விஷ்ணு வாஞ்சியால் விரும்பி சேர்ந்த இடம் இத்தலம் என்பதால் இத்தலத்திற்கு ஸ்ரீவாஞ்சியம் என்று பெயர் ஏற்பட்டது. மகாலட்சுமி தாமரைப்பூவில் வாசம் செய்பவள். மகாலட்சுமிக்கு பிரியமான பூ செவ்வந்தி எனப்படும் சாமந்திப்பூ. லக்ஷ்மியை சாமந்திப்பூ, தாழம்பூ இலைகளாலும் அர்ச்சிக்கலாம். நெல்லி மரத்தில் மகாலட்சுமி வாசம் செய்வதால் துவாதசி அன்று நெல்லிக்கனையை உணவில் சேர்த்து கொண்டால் ஏகாதசி விரதத்தின் பலன் கிடைக்கும். ஆதிசங்கரருக்கு துவாதசி அன்று நெல்லிக்கனி தானம் செய்த பெண்மணிக்கு அவர் கனகதாரா ஸ்தோத்திரம் பாடி லக்ஷ்மி அருளால் பெரும் செல்வம் கிடைக்க செய்தார். மகாலட்சுமி வில்வ மரத்தில் இருப்பதால் மாத பிறப்பு, அமாவாசை, பௌர்ணமி, சதுர்த்தி, அஷ்டமி, நவமி, திங்கட்கிழமை ஆகிய நாட்களில் வில்வத்தை மரத்திலிருந்து பறிக்கக்கூடாது. இந்திரன் மகாலட்சுமியை 4 பாகங்களாக நிலைபெற செய்தான். அவை பூமி, அக்னி, நீர் மற்றும் உண்மை பேசும் மனிதர்கள். இந்த இடங்களில் மகாலட்சுமி நிலையாக இருப்பாள். கோமாதாவை தெய்வமாக மகாலட்சுமியின் அம்சமாக கருதி பூஜை செய்வது நம் நாட்டில் வழக்கம். பசுவின் பின்புறம் மகாலட்சுமி வசிக்கிறாள் என்பதால் அதிகாலையில் பசுவின் பின்புறம் தொட்டு கண்களில் ஒற்றிக்கொண்டு பசுவின் பின்புறத்தில் மகாலட்சுமி வாசம் செய்வதால் காலையில் கோபூஜை செய்த பின் தரிசனம் ஆரம்பமாகின்றது.
மகாலட்சுமியை நாராயணன் திருப்பார்கடலில் சித்திரை தை புரட்டாசி மாதங்களில் பூஜிக்கிறார். பிரம்மதேவன் மகாலட்சுமியை புரட்டாசி மாத சுக்லாஷ்டமியில் பூஜிக்கிறார். மனுதேவன் மகாலட்சுமியை வருஷ முடிவில் தை மாசி மாதங்களில் சங்கராந்தியிலும் பூஜிக்கிறார். தேவேந்திரன் மகாலட்சுமியை பூஜித்து அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் ஐராவதத்தையும் அமராவதி பட்டத்தையும் பெற்றார். லக்ஷ்மி மாதுளம் கனியிலிருந்து உதித்ததால் மாதுளங்கி என்றும் பத்மாசனால் வளர்க்கப்பட்டதால் பத்மா என்றும் அக்னி குண்டத்தில் வாசம் செய்ததால் அக்னி கர்ப்பை என்றும் இரத்தின வடிவம் எடுத்ததால் ரத்னாவதி என்றும் ஜனக மகாராஜனுக்கு மகளானதால் ஜானகி என்றும் பூமிக்குள்ளே கலப்பை நுனியிலிருந்து வெளியேற்றப்பட்டமையால் சீதை என்றும் பார்க்கடலிலிருந்து தோன்றியதால் ஸ்ரீ என்றும் போற்றப்படுகிறார். ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர.